வீட்டில் சைட் டிஷ் எதுவுமே இல்லையா? ஒரு குடமிளகாயும் ஒரு நாலு முட்டையும் இருந்தாலே போதும். நம்ம முட்டையும் குடமிளகாயும் வச்சு ஒரு மசாலா பண்ணிடலாம். இது சாம்பார் சாதம், ரசம் சாதம் எதுக்கு வேணாலும் தொட்டுக்கலாம். சூப்பராக இருக்கும் டேஸ்ட்டு. வாங்க, இந்த முட்டை குடமிளகாய் மசாலா எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம். இந்த டிஷ்ஷுக்கு தேவையான எண்ணெய் சேர்த்துக்கலாம். ஒரு 2 ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்கலாம். 1 ஸ்பூன் சோம்பு சேர்த்துக்கலாம். 1 கொத்து கருவேப்பிலை சேர்த்துக்கலாம். ஒரு வெங்காயம் கட் பண்ணி வச்சுருக்கேன், அதை சேர்த்துடலாம். வெங்காயம் வதங்கிடுச்சு. 1 தக்காளி கட் பண்ணி வச்சுருக்கேன், அதை சேர்த்துக்கலாம். 2 பச்சை மிளகாய் கட் பண்ணி வச்சுருக்கேன், அதையும் சேர்த்துடலாம். ஒரு குடமிளகாய் கட் பண்ணி வச்சுருக்கேன், அதை சேர்த்துடலாம். அரை ஸ்பூன் மஞ்சள் பொடி சேர்த்துக்கலாம். 1 அரை ஸ்பூன் தனி மிளகாய் பொடி சேர்த்துக்கலாம். வீட்டு மிளகாய் பொடி 1 அரை ஸ்பூன் சேர்த்துக்கிறேன். இந்த குடமிளகாய்க்கு தேவையான உப்பு சேர்த்துக்கலாம். காயெல்லாம் நல்லா வதங்கிடுச்சு. நான் ஒரு 4 முட்டை உடச்சி கிண்ணத்தில் எடுத்து வச்சுருக்கேன், அதை சேர்த்துடலாம். முட்டை சேர்த்துட்டு உடனே தொழக்கூடாது, கொஞ்சம் அரை வேக்காடு வேகணும். அதுக்கப்புறமா தான் நம்ம கரண்டி போட்டு தொழவணும். நம்ம உடனே தொழவணும்னா உதிரி உதிரி ஆகிடும். மேலாப்பில் ஒரு ஸ்பூன் மிளகு பொடி சேர்த்துக்கலாம். அவ்வளோதாங்க, நம்ம முட்டை குடமிளகாய் மசாலா ரெடி ஆயிடுச்சு. இதே போல் நீங்களும் வீட்டில் ஒரு முறை ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள். எப்படி இருந்ததுன்னு கமெண்ட்டில் தெரிவிங்க. மறக்காமல் எஸ்கே ஃபேமிலிக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிங்க. மீண்டும் நாளைக்கு வீடியோவில் சந்திக்கிறேன். பாய்.